பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம் அன்பானவர்களுக்கு புகழ் பெற்ற பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியன் அவர்கள் சாதாரண படை வீரராக இருந்த சமயத்தில் ஒரு கிராமத்தில் அவரும் மற்ற படை வீரர்களும் முகாம் போட்டிருந்தனர் பகலில் ஓய்வு நேரம் கிடைத்ததால் வீரர்கள் எல்லாரும் கூடாரத்தை விட்டு வெளியே சென்று ஆனந்தமாக ஆடி பாடி கொண்டிருந்தார்கள் ஆனால் நெப்போலியன் மட்டும் கூடாரத்திலேயே தங்கி நல்ல நூல்களை கவனமாக வாசித்துக் கொண்டிருந்தார் அந்நேரத்தில் அக்கூடாரம் வழியாக வந்த கிராமப் பெண் ஒருவர் உள்ளே எட்டிப் பார்த்தார் அங்கே நெப்போலியனை கண்டு மற்ற வீரர்களைப் போல வெளியே சென்று விளையாடாமல் பெண் மாதிரி உள்ளேயே உட்கார்ந்திருக்கிறாயே என்று ஏளனமாகச் சொல்லிச் சென்றார் அதற்கு நெப்போலியன் பதிலொன்றும் சொல்லவில்லை ஆண்டுகள் உருண்டோடின நெப்போலியன் அவர்கள் பிரான்சின் அரசரானார் ஒரு சமயம் அவருக்கு அதே கிராமத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு கிட்டியது அப்பெண் பற்றிய பழைய நினைவும் வந்தது அப்பெண்ணை தேடிச் சென்றார் கண்டுபிடித்தும் விட்டார் அப்பெண்ணிடம் பேரரசர் நெப்போலியன் அவர்கள் அம்மா என்னை நினைவிருக்கின்றதா என்று கேட்டவுடன் அப்பெண் அவரை ஏறிட்டு பார்த்துவிட்டு உடனே பணிந்து தாங்கள் பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியனா இதற்கு முன்பு தங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று சொன்னார் வியப்போடு ஆமாமம்மா ஒரு காலத்தில் இந்த கிராமத்தில் சாதாரண படை வீரராக தங்கியிருந்த நான் கூடாரத்தில் உட்கார்ந்திருந்ததை பார்த்து கேலி செய்தீர்களே நினைவிருக்கிறதா என்று கேட்டார் சிறிது நேர சிந்தனைக்குப் பிறகு ஆமாம் பேரரசரே என்று தாழ் பணிந்தார் அப்பெண் தாழ் பணிந்த அப்பெண்ணை தூக்கிவிட்டு சொன்னார் நெப்போலியன் அம்மா அன்று மற்றவர்களைப் போல நானும் விளையாடிக் கொண்டிருந்திருந்தால் இன்னும் அவர்களைப் போலத்தான் இருந்திருப்பேன் என்று ஆம் சாதனையாளர்கள் நேரம் வரும் வரை காத்திராமல் முன்கூட்டியே திட்டமிடுபவர்கள் குறிக்கப்பட்ட வேலைகளை முடித்துவிட்டு மற்ற நேரங்களை பயனாக பயன்படுத்துவது எப்படி என்று அறிந்து வைப்பவர்கள் அப்படி முன்கூட்டியே திட்டமிட்டு ரியல் எஸ்டேட் தொழிலில் புதிய பாணியை உருவாக்கி வென்றவர் அப்பாசாமி ரியல் எஸ்டேட் அதிபர் அப்பாசாமி அண்மையில் அவர் காலமாகிவிட்டாலும் அவர் உருவாக்கிய ரியல் எஸ்டேட் சாம்ராஜ்யம் இன்னும் விரிவடைந்து கொண்டுதான் போகிறது அதனால் அப்பாசாமி கடந்து வந்த பாதையை அறிந்து கொள்வதன் மூலம் நமக்கும் ஒரு வெளிச்சம் நம் வாழ்க்கையிலும் நம்பிக்கை பிறக்கும் என்பதால் அன்னாரின் வாழ்க்கை கதையை அறிந்து கொள்வோமா சென்னை தொடங்கி தமிழகத்தின் பெரும்பாலான நகரங்கள் இன்று அடுக்குமாடி கட்டிடங்களின் நகரமாக மாறியிருக்கிறது அதிலும் குறிப்பாக சென்னை மட்டுமல்லாமல் அதன் நான்கு பக்கமும் விரியும் புறநகர் பகுதிகளிலும் அடுக்குமாடி கட்டிடங்கள் விண்ணை முட்டும் வகையில் எழுந்திருக்கின்றன சிங்கார சென்னையில் இப்படி அடுக்குமாடி கட்டிடங்கள் என்று சொல்லப்படும் அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்கள் உருவாக துவங்கியது எப்படி என்று எண்ணி பார்த்தால் நிச்சயம் வியப்பாக இருக்கும் இந்த வியப்புடன் அடுக்குமாடி குடியிருப்பு வரலாற்றை திரும்பி பார்த்தால் எஸ் பெயர் பளிச் பளிச் என்று மின்னுவதை காணலாம் இந்த அப்பாசாமி வேறு யாரும் அல்ல ரியல் எஸ்டேட் துறையில் புகழ்பெற்ற அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஆவார் இவர் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதில் சாதனை புரிய ஆரம்பித்த ஆண்டு சற்றேற குறைய அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கூடவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் மற்றும் ராயல் கமிஷன் அறிக்கைகள் சென்னை நகர்ப்புற தொழிலாளர்களின் வசிப்பெறும் நிலைமை குறித்த விவரங்களை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது சென்னை பெருநகர தொழிற்சங்க வரலாறு என்ற நூலில் தோழர் வீரராகவன் இவ்விவரங்களை மேற்கோள் காட்டியுள்ளார் இக்கணக்கின்படி சென்னை நகரத்தின் மக்கள் தொகையில் கால் பங்கு மக்கள் அதாவது சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் ஓரரை இருப்பிடங்களில் வாழ்ந்தனர் பல நூறு தொழிலாளர்கள் சாலை ஓரங்களில் படுத்து உறங்கினர் ஒரு வீட்டில் சுமார் நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதினைந்து முதல் இருபது பேர்கள் வசித்தனர் இவை அதிகபட்சமாக பத்து அடி அகலமும் பத்து அடி நீளமும் கொண்டவை காற்றும் ஒளியும் புக முடியாத இருப்பிடங்கள் சென்னை நகரின் தொழிலாளர் வர்க்கத்தினர் அதாவது மாநகரின் சுமார் முப்பத்து மூன்று சதவீத மக்கள் இவ்வாறு நெருக்கடியான வசிப்பிடங்களில் வாழ்ந்து வந்தனர் கழிப்பிட வசதிகள் இல்லை குடிநீர் வசதிகள் இல்லை குகையை விட மோசமான வாழிடத்தில் வாழ்கிற இம்மக்கள் உண்ணுகிற உணவோ சிறை கைதியின் உணவை விட சத்து குறைவானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டில் சென்னை நகரின் மரண வீதம் அதிகரித்து வருவதை ஆராய்ந்து அறிக்கை அளித்து குழு ஒன்று மிகை நெருக்கடி சூழலில் வாழ்வதால் நோய் பரவி மரண வீதம் அதிகரித்தது என்றது இச்சூழலில்தான் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை உருவாக்கியவர் எஸ் அப்பாசாமி சென்னையில் சிறந்ததொரு ரியல் எஸ்டேட் நிறுவனமாக இன்றும் விளங்கி வருகிறது மாயவரத்தைச் சேர்ந்த இவருக்கு ஏதாவது ஒரு தொழிலில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை இருந்தபோது இவர் சந்தித்த பலரும் தங்கள் குடியிருப்பு குறித்தே அதிகம் கவலைப்படுவதை புரிந்து கொண்டார் இதையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு காலகட்டத்தில் சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பு கலாச்சாரத்தை உருவாக்கினார் இந்த அடுக்ககங்களின் முன்னோடி அப்பாசாமி தற்போது இரண்டாவது மற்றும் மூன்றாவது தலைமுறையினர் அப்பாசாமி கட்டித்தந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகின்றார்கள் இவரது நிறுவனம் நூறுக்கும் மேற்பட்ட திட்டங்களை தமிழகம் முழுவதும் வெற்றிகரமாக முடித்துள்ளது ஆரம்பத்தில் சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் ஸ்ரீ சங்கர் நகர் என்னும் மாதிரி குடியிருப்பு பகுதியை உருவாக்கினார் மிக குறைந்த விலையில் தரமான மணல் செங்கல் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அவரது நிறுவனம் உருவாக்கிய குடியிருப்பு கட்டிடங்கள் இன்றைக்கும் சேதமில்லாமல் இருப்பதுதான் இவர் பணியின் சிறப்பு ஆக சென்னைக்கு தற்போது பிரபலமாக கருதப்படும் பிளாட் எனப்படும் அடுக்குமாடி குடியிருப்பு கலாச்சாரத்தை அறிமுகம் செய்தவர் ஆவார் சென்னையில் மட்டுமல்ல தென்னிந்தியாவிலேயே ரியல் எஸ்டேட் துறையில் நிறுவனமயமான சூழல் இல்லாத காலகட்டத்தில் அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனம் தன் செயல்பாடுகளில் தனி இடம் பிடித்தது சென்னை நகரம் வளர்ந்த நிலையில் அடுக்குமாடி கலாச்சாரமும் வளர்ந்தது அப்பாசாமி நிறுவனமும் வளர்ந்தது ஏற்கனவே சொன்னது போல தரமான கட்டடங்களை வாடிக்கையாளர்களுக்கு அளித்து நல்ல பெயரும் பெற்றது பின்னர் ரியல் எஸ்டேட் துறையில் எண்ணற்ற நிறுவனங்கள் போட்டிக்கு வந்துவிட்ட நிலையிலும் அப்பாசாமி ரியல் எஸ்டேட் தன் இடத்தை தக்க வைத்துக் கொண்டது நகரம் முழுவதும் குடியிருப்பு திட்டங்களை செயல்படுத்தி பெரிய அளவில் வளர்ந்த நிறுவனம் தொன்னூறுகளில் ஹோட்டல் துறையின் வளர்ச்சியை கணித்து தி ரெசிடென்சி குரூப் மூலம் ஹோட்டல் துறையிலும் கால்பதித்து முத்திரை பெற்றது தலைமுறை தலைமுறையாக வீடு வாங்கும் வாடிக்கையாளர்களை கொண்ட அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனம் பல துறைகளில் விரிவாக்கம் செய்துள்ளது தற்போது அப்பாசாமியின் மகன் ரவி அப்பாசாமி நிர்வாக இயக்குனராக நிறுவனத்தை வழிநடத்தி வருகிறார் அவரது மகனும் குடும்பத் தொழிலில் ஈடுபாடு காட்டி குழுமத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல நெப்போலியன் போக்கிய பொழுதைப் போல அப்பாசாமை யோசித்த அடுக்க குடியிருப்பில் சாதித்தது போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் சாதிக்க வேண்டும்